அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்குறோம். நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை காண்கின்றன. இந்த கண்களின் வழியாக இந்த உலகத்தை காண்பது யார்? கண்கள் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தை பார்ப்பது கண்களா? இங்கே இருக்கக்கூடிய ஓசைகளை இந்த காதுகள் கேட்கிறது. அப்படியானால் இந்த ஓசைகளை கேட்பது இந்த செவிகள் தானா? இங்கே இருப்பதை சுவைகளை நம்முடைய நாக்கு சுவைக்கிறது. அப்படியானால் இந்த சுவையை சுவைப்பது நாக்கு தானா? இந்த உலகத்தை கண்கள் பார்க்கின்றன என்றால் இந்த கண்களுக்குள்ளிருந்து பார்ப்பது எது? இந்த கண்கள் இந்த உலகத்தை பார்ப்பது நாம் என்றால் இந்த பார்ப்பதை பார்ப்பது எது? பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் ஒன்றை காண்பது. தரிசனம் என்றால் எந்த ஒன்றை ஒன்று காண்கிறதோ அதை காண்பது என்று பொருள். பார்வை என்றால் காட்சிகளை நீங்கள் காண்பது. தரிசனம் என்றால் எது காண்கிறதோ அதை காண்பது. நமக்கெல்லாம் பார்வை மட்டும்தான் தெரியும். வெளியே இருக்கக்கூடிய உலகத்து பொருட்களை, மனிதர்களை, விலங்குகளை, பறவைகளை, இவற்றை நாம் பார்ப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளிருந்து ஒன்று கண்களின் வழியே பார்க்கிறது. அது எது என்று அறிவதைத்தான் நாம் ஆன்மீக தேடல் என்கிறோம். அதை அறிந்து கொள்வதைத்தான் நாம் ஞானம் என்கிறோம். ஞானம் என்றால் பார்ப்பது அல்ல, எது பார்க்கிறது என்பதை பார்ப்பது. பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம்னா, ஞானம் அடைகிறது அப்படின்னா நான் இந்த உலகத்து விஷயங்களை எல்லாம் என்னுடைய ஞான திருஷ்டினாலே அறிந்து கொள்வேன், மூன்று காலங்களையும் நான் அறிந்து கொள்வேன், என்றோ எப்போதோ நடக்கப் போகும் விஷயத்தை நான் இப்போதே அறிந்து கொள்வேன், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு இன்றைக்கே தெரியும், இதெல்லாம் தான் ஞானம்னு சொல்கிறாங்க. அதற்கும் ஞானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஞானம் என்பது என்னவென்றால் இந்த மூன்று காலங்களையும் காண்பது எதுவோ, நாளை நடக்கப் போகிறது, நாளை ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வது எதுவோ, இந்த ஒட்டுமொத்த உலகிற்கும் மூலம் எது என்பதை அறிந்து கொள்வது, எல்லாவற்றிற்கும் மூலம் எது என்பதை அறிந்து கொள்வது தான் அறிவே தவிர, நான் எனக்கு மூன்று காலமும் தெரியும், நாளைக்கு இந்த உலகம் எப்போது அழியும் என்பது வரை எனக்கு தெரியும் என்பதெல்லாம் ஒரு ஞானத்திற்குள் வராது. ஆக ஞானம் என்பது என்னவென்றால் இவற்றையெல்லாம் செய்வது எது, இவற்றையெல்லாம் பார்ப்பது எது என்பதை அறிந்து கொள்வது. உங்கள் கண்களில் வழியாக நீங்கள் காண்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் சரியானதை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் பார்வையை ஒரு பகுதிக்கு செல்ல விடாமல் தடுக்கிறீர்கள். தீயதை நோக்கி செல்ல விடாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள். நல்லவற்றையே காண வேண்டும். நான் காணக்கூடிய எல்லாமே
நன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதிக்கு மட்டும் நீங்கள் உங்கள் பார்வையை திருப்புகிறீர்கள். இப்போது இந்த பார்வைக்கு சொந்தக்காரர் நீங்களாகி விடுகிறீர்கள். உங்களது பார்வை இப்போது இரண்டாகிறது. நன்மையை காணும்போது நீங்கள் கண்களை திறந்து கொள்கிறீர்கள், தீமையை காணும்போது கண்களை மூடிக்கொள்கிறீர்கள். நீங்கள் உலகத்தின் ஒரு பகுதியை மட்டும், வெளிச்சத்தை மட்டும் காண்கிறீர்கள். இருளை காண நீங்கள் விரும்புவதில்லை. ஆனால் ஒரு நாள் என்பது, முழுமை என்பது என்னவென்றால் இரண்டும் சேர்ந்தது. இரவும் பகலும் இரண்டும் சேர்ந்தது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பகலை மட்டும் விரும்புகிறோம், இரவை வெறுக்கிறோம். ஆனால் இயற்கையின், இந்த பிரபஞ்சத்தின் நியதிப்படி இன்னும் சொல்லப்போனால் சூரியனுக்கு இரவு என்பதே தெரியாது. சூரியனுக்கு இரவு இல்லை, ஆனால் பூமிக்கு இரவு இருக்கிறது. விழிப்புணர்வுக்கு, பிரபஞ்சத்திற்கு, இருப்பிற்கு இரட்டைத்தன்மை கிடையாது. தீமை என்றும் நன்மை என்றும் ஏதும் கிடையாது. ஆனால் மனதிற்கு நன்மை என்றும் தீமை என்றும் இருக்கிறது. எப்போது நீங்கள் ஒன்றை நன்மை என்றும் தீமை என்றும் பிரிக்கிறீர்களோ, இப்போது மனம் அங்கே பொறுப்பெடுத்து கொண்டு விட்டது. மனதினுடைய வேலை என்னவென்றால் இரண்டாக பிரிப்பது. மனம் என்ன பிரிக்கிறது என்றால், வாழ்வை இன்பம் துன்பம் என்று பிரிக்கிறது, சுகம் துக்கம் என்று பிரிக்கிறது, இரவு பகல் என்று பிரிக்கிறது, வாழ்க்கையில் இறப்பு பிறப்பு என்று பிரிக்கிறது. இப்படி இரண்டு வகையான இந்த பிரிவினையும் ஏற்படுத்துவது மனம். ஆனால் இருப்புக்கோ, இந்த பிரபஞ்ச நியதிக்கோ இரட்டைத்தன்மை கிடையாது. பிரபஞ்சத்திற்கு தீமை என்பது கிடையாது, நன்மை என்பது கிடையாது. இரண்டுமே அதற்கு ஒன்றுதான், அதை பொறுத்தவரை ஒரு செயல்தான். ஆனால் மனம் அதை இரண்டாக பிரிக்கிறது, நன்மை என்றும் தீமை என்றும் பிரிக்கிறது. அதில் ஒரு பகுதியை மட்டும் வைத்து கொண்டு மற்றொரு பகுதியை நிராகரிக்கிறது, தள்ளுகிறது. இப்படி ஒரு பகுதியை மட்டும் தக்க வைத்து கொள்ள நாம் போராடுவதைத்தான் நாம் வாழ்க்கையில் துன்பம் என்றும் போராட்டம் என்றும் குறிப்பிடுகிறோம். ஞானிகளுக்கு வாழ்க்கையில் துன்பம் கிடையாது, போராட்டம் கிடையாது என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், ஞானி இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரிப்பதில்லை, ஒன்றை மட்டும் ஒதுக்குவதில்லை. அவன் இரண்டையும் அதன் போக்கிலேயே விடுகிறான், அல்லது இரண்டையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்கிறான். ஞானிக்கு துக்கமும் இன்பமும் ஒன்றுதான். ஆனால் மனதிற்கு இரண்டும் வேறாக இருக்கிறது. மனம் எப்போதும் சுகநாட்டமுடையதாக, மனம் எப்போதும் இதமான விஷயங்களை, இன்பமான விஷயங்களை எண்ணி கொண்டிருப்பதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் துக்கம் என்று ஒன்றை மனம் விரும்புவதில்லை. இந்த உலகத்தில் துக்கம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனம் எண்ணுகிறது. அதனால்தான் இந்த நல்லவர்கள் எல்லாம் உலகத்தில் இந்த நன்மை மட்டுமே இருக்க வேண்டும். உலகத்தில் எப்போதும் தெய்வீகம் மட்டுமே இருக்க வேண்டும். உலகத்தில் எப்போதும் அமைதி மட்டுமே இருக்க வேண்டும். உலகத்தில் எப்போதும் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உலகம் இதற்கு முன்பும் அதுபோல இல்லை, இப்போதும் அதுபோல இல்லை, வரும் காலங்களிலும் அதுபோக இருக்காது. ஏனென்றால் இந்த உலகம் என்பது இரண்டின் கலவை. இந்த உலகத்தில் இன்பம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, மரணம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, மருந்து இருக்கிறது. இந்த இரண்டும் கலந்த தன்மையில்தான் இந்த உலகம் இயங்குகிறது. மனம் இதில் ஒன்றை மட்டும் பிரிக்க முயற்சி செய்கிறது. மனம் என்ன கனவு காண்கிறது என்றால், நம்முடைய வாழ்வில் என்றாவது ஒரு நாள் துன்பமே இல்லாத நிலை வரும் என்று கனவு காண்கிறது. அது எல்லா மனங்களுடைய ஒரே ஒரு கனவு என்னவென்றால், எல்லா மனங்களும் ஒரே ஒரு கனவைத்தான் காண்கின்றன. கனவுகளில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அந்த கனவினுடைய நோக்கம் ஒன்றுதான். நம்முடைய வாழ்வில் துன்பம் என்பதே இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்வில் எப்போதும் இன்பமாகவே இருக்க வேண்டும் என்பதால் மனதினுடைய ஒற்றை கனவு. இந்த கனவை நிறைவேற்றத்தான் இது தவம் இருக்கிறது. மனதினுடைய தவம் என்னவென்றால், இந்த உலகத்தில் துன்பம் என்று இல்லாமல், என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லாமலே போக வேண்டும் என்பது மனதினுடைய தவமாக இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் பிரபஞ்ச நியதியில் பார்த்தால் இந்த இரண்டும் சரி பாதியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் துன்பம் என்று ஒன்று இல்லை என்றால் நாம் நன்மையை நோக்கி நகரமாட்டோம்.
இந்த உலகில் நோய் என்று ஒன்று இல்லை என்றால் மருந்துக்கு இந்த உலகில் எந்த வேலையும் இல்லை. இந்த உலகில் ஒழுங்கின்மை என்பது ஒன்று இல்லை என்றால் நாம் ஒழுக்கத்தை வலியுறுத்த மாட்டோம். எனவே ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக, ஒழுக்கத்தை தூண்டுவதாக எது இருக்கிறது என்றால் ஒழுக்கமின்மைதான் இருக்கிறது. எனவே இந்த நோய்தான் மருந்தை தேடும் உந்துதலாக இருக்கிறது, அறியாமைதான் அறிவை தேடும் ஆவலை தருகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்பம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நீடித்திருக்க வேண்டும். எல்லா உயிர்களும், எல்லா மனதினுடைய இயக்கம், கனவு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும். இந்த எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற இயக்கமே அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியின்மையை கொண்டு வருகிறது, அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமின்மையை கொண்டு வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சம நிலையில், சம நோக்கோடு எடுத்துக்கொள்பவருடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது எப்போதும் இருப்பதில்லை, துன்பம் மட்டுமே இருப்பதில்லை. ஆக நாம் பார்ப்பது என்பது நம்முடைய வாழ்வில் இன்பத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்பத்தை மட்டும் விரும்பினாலும் சில நேரங்களில் துன்பமும் வந்துவிடுகிறது. இது ஏன் என்று பார்ப்பதுதான் பார்ப்பவனை பார்ப்பது. நம்முடைய கனவு எல்லாம் இன்பமாக இருக்க வேண்டும் என்பது, நம்முடைய உழைப்பு, நம்முடைய நோக்கம், முயற்சி எல்லாமே நம்முடைய வாழ்வில் எப்போதும் இன்பம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்பம் இருக்க வேண்டும் என்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் துன்பத்தை விளைவாக கொண்டு வருகின்றன. இது ஏன் என்ற கேள்வியிலிருந்து நீங்கள் உள்நோக்கி திரும்பினால் இந்த பார்ப்பவனை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இன்பத்தை பார்ப்பவன் யார், அல்லது இந்த இன்பம் யாருக்கு வேண்டும், இந்த இன்பத்தை பார்த்து கொண்டிருப்பது யார் என்று பார்ப்பதுதான் பார்ப்பவனை பார்க்க. இந்த மனமானது இன்பத்தை பார்க்கிறது. இந்த மனதை எது பார்க்கிறதோ அது மனம் அல்ல. ஏனென்றால் உங்களை நீங்களே பார்த்து கொள்ள முடியாது. உங்களை மற்றொருவர் பார்க்க முடியும், மற்றொருவரை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை நீங்களே பார்த்து கொள்ள ஏதும் வழி இல்லை. ஆனால் மனம் தன்னைத்தானே பார்த்து கொள்ள, தன்னைத்தானே முழுமையாக தன்னை அறிந்து கொள்ள எந்த வழியும் இல்லை. எனவே மனதை அறிந்து கொள்ள மனதிற்கு அப்பாற்பட்ட ஒன்று தேவைப்படுகிறது. மனமானது இந்த உலகத்தை பார்க்கிறது. இந்த உலகத்தை பார்ப்பது எது என்று பார்ப்பதற்கு இன்னொன்று தேவைப்படுகிறது. அப்போதுதான் இந்த மனமானது இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதுவரையிலும் நாம் பார்த்து கொண்டிருப்பதாக எண்ணுகிறோம், நாம் மட்டுமே இங்கே இருப்பதாக எண்ணுகிறோம். ஆனால் நாம் இங்கே கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன, கண்களின் வழியை மனம் பார்க்கிறது, மனம் பார்ப்பதை மற்றொன்று பார்க்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனம் என்று ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மனதை பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று தேவைப்படுகிறது. உதாரணமாக நீங்கள், உங்கள் கண்கள் இருளில் ஒரு பொருளை காண்கின்றன. உங்கள் கண்களால் அந்த பொருள், இப்போது உங்கள் முன்னே அந்த பொருளும் இருக்கிறது. இந்த கண்களும் அந்த பொருளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த பொருளை நம்மால் காண முடிவதில்லை. இப்போது நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த பொருள் அங்கே இல்லை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மால் காண முடியாததால் அந்த பொருள் அங்கே இல்லை என்றும் புரிந்து கொள்ளலாம், அல்லது நம்மால் அந்த பொருளை காண முடியவில்லை என்றும் புரிந்து கொள்ளலாம். இப்போது நம்மால் ஏன் காண முடியவில்லை, அல்லது நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோமா, அந்த பொருளை பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது? நம் முன்னால் இருளில் அந்த பொருள் இருக்கிறது, நம் கண்கள் விழித்திருக்கிறது, நமது கண்களுக்கு அந்த பொருள் தெரியவில்லை. இப்போது நமக்கு சந்தேகம் என்னவென்றால், அந்த பொருள் அங்கே இல்லையா, அல்லது நாம் அதை பார்க்கவில்லையா? இரண்டிலுமே அந்த பொருள் தெரியாது. இப்போது இதை நாம் எப்படி உறுதி செய்வது? நம் முன்னால் பொருள் இருக்கிறதா இல்லையா, நம்முடைய கண்கள் அதை பார்க்கிறதா இல்லையா, இதை உறுதி செய்வதற்கு இந்த கண்களும் அந்த பொருளும் மட்டுமே இருந்தால் போதுமானது அல்ல. நீங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியாது. இதற்கு மூன்றாவதாக ஒன்றினுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த பொருள் அங்கே இருக்கிறதா, நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு மூன்றாவதாக உதவிக்கு வரும் அந்த
பொருளின் பெயர்தான் விழிப்புணர்வு என்பது. விழிப்புணர்வு என்பது ஒரு விளக்கு. இந்த விளக்கை நீங்கள் உங்களுக்கு அருகில் எடுத்து வந்தால் இப்போது உங்கள் முன்னால் இருக்கும் பொருள் உங்களுக்கு தெரிகிறது. அப்போது அதுவரையிலும் இருளில் அந்த பொருள் அங்கே இருந்தது, கண்கள் அங்கே இருந்தது, இவை இரண்டில் எது அங்கே இருந்தது என்பதை உறுதி செய்வதற்கு மூன்றாவதாக ஒன்று தேவைப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்வு முழுவதும் பொருட்கள், இந்த உலகத்தில் பொருட்கள் இங்கே இருக்கின்றன. மனம் என்ற கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம் முன்னால் அந்த பொருள் இருந்தாலும் அதை உண்மையாகவே நம்மால் காண முடிவதில்லை. பொருளினுடைய தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு பொருளினுடைய தோற்றம் மறைவு என்பது எப்படி, அந்த பொருளினுடைய இயல்பு என்பது எப்படி என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதை புரிந்து கொள்வதற்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. விழிப்புணர்வை நாம் நமக்கு அருகில் எடுத்து வரும்போது இந்த விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் நம்முடைய கண்கள் திறந்திருக்கின்றன. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். நம் முன்னால் இருக்கும் பொருளை பற்றியும் நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் பார்க்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்கு இன்னொன்று தேவைப்படுகிறது. அதன் பெயர்தான் விழிப்புணர்வு. நம்முடைய வாழ்வில் அந்த விழிப்புணர்வானது இல்லை என்றால் ஒரு இருட்டு அறையில் நீங்கள் கதவை தேடுவதை போன்ற நிலையில் தான் இருப்போம். அதாவது ஒரு இருட்டு அறையில் நாம் வெளியேறுவதற்கான வாசல் எது என்பது தெரியாமல், கதவு எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் அந்த அறையையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்போம். எப்போது விழிப்புணர்வு என்ற வெளிச்சம் அந்த அறைக்குள் வருகிறதோ இப்போது நாம் எங்கே இருக்கிறோம், கதவு எங்கே இருக்கிறது, எப்படி அதை திறப்பது, அந்த அல்லது அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்கிறதா திறந்திருக்கிறதா என்பதெல்லாம் இந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அதன் பிறகுதான் நாம் அந்த அறையை விட்டு வெளியேற முடியும். இந்த பிறவி என்ற வாழ்க்கை என்ற இருட்டு அறைக்குள் நாம் மனம் என்ற வெளிச்சமில்லாத கண்களோடு நாம் இந்த அறையை விட்டு வெளியேற வழி தேடுகிறோம். அந்த அறையை இந்த வாழ்க்கைக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர்றோம். கைக்கு கிடைக்கிற பொருளையெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறோம். நமக்கு ஒன்றுமே விளங்குவதில்லை. இதை புரிந்து கொள்வதற்கு உங்களது வாழ்க்கையில் விழிப்புணர்வு என்ற வெளிச்சம் தேவைப்படுகிறது. இந்த விழிப்புணர்வானது உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தவுடன் நீங்கள் வெளியேறும் வழி எது என்று உங்களுக்கு தெரிகிறது. அதுவரையிலும் ஒருவர் அந்த அறையிலேயே எத்தனை பிறவிகளானாலும் அடைந்துதான் கிடக்க வேண்டும். எனவே நம்முடைய கண்கள் உண்மையில் கதவுகளை தேடுகின்றன, தேடாமல் இல்லை. கதவுகளும் அங்கே இருக்கின்றன. நீங்கள் வெளியேறுவதற்கு கதவுகளும் தயாராக இருக்கிறது. ஆனால் அது எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இன்னொன்றினுடைய உதவி தேவைப்படுகிறது. அதுதான் விழிப்புணர்வு. எனவே நம்முடைய கண்கள் பார்க்கின்றன, பொருட்களை பார்க்கின்றன. அந்த இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறும் விடுபடும் வழியை பார்க்கின்றன. ஆனால் அது எங்கே இருக்கிறது என்று தெரிவதில்லை. இந்த பார்ப்பதை பார்ப்பதற்கு இன்னொரு வெளிச்சம் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த வெளிச்சமானது, அதாவது நம்மால் நமக்கு முன் இருக்கும் பொருளை, அந்த கதவை பார்க்க முடியும், நம்மை பார்க்க முடியாது. ஆனால் இந்த விழிப்புணர்வு என்ற வெளிச்சத்திற்கு நம்மையும் பார்க்க முடியும், அந்த கதவையும் பார்க்க முடியும். எனவே எது இரண்டையும் காண்கிறதோ, பார்ப்பவனையும் பார்க்கப்படும் பொருளையும் எது பார்க்கிறதோ அதுதான் பார்ப்பவனை பார்ப்பது. கதவை நீங்கள் காண்கிறீர்கள், உங்களையும் கதவையும் எது காண்கிறதோ அதுவே மூலம், அதுதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வானது உங்களையும் கதவையும் இணைக்கிறது. நம்மால் நாம் மட்டுமே இருந்து கொண்டு நம்மையும் அந்த கதவையும் இணைக்க முடிவதில்லை. இதற்கு காரணம் நடுவில் இருக்கும் இருள்தான், அறியாமை என்ற இருள்தான் நம்மையும் நம் இந்த பிறவியிலிருந்து விடுபடும் பாதையையும் தடுத்திருக்கிறது, தடுத்து வைத்திருக்கிறது. விழிப்புணர்வு என்ன செய்கிறது என்றால் இந்த உங்களுக்கும் அந்த கதவுக்குமான இணைப்பை ஏற்படுத்துகிறது, பாதையை காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் விழிப்புணர்வு என்பது உங்களை அந்த கதவிற்கு அருகே அழைத்துச் செல்வதில்லை, அந்த கதவை திறப்பதில்லை, அல்லது உங்களுக்கு அந்த கதவின் வழியாக போகும்படி அது உத்தரவிடுவதில்லை. வெறுமனே உங்கள் முன்னால் இருக்கும் கதவை அது காட்டுகிறது, அவ்வளவுதான்.
உடனடியாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த வெளிச்சத்தின் உதவியால் நீங்கள் அந்த கதவை திறந்து வெளியேறுகிறீர்கள். எனவே இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வராதவரை நாம் எதை பார்த்தாலும் நமக்கு குழப்பமாகவே தோன்றும். தெளிவற்ற பார்வையாக இருக்க காரணம் நம் முன்னால் இருப்பது எது, அல்லது எப்படி அதை கையாள்வது, எப்படி அதை கடந்து செல்வது என்ற கேள்விகளெல்லாம் நமக்குள் திரும்ப திரும்ப ஓட காரணம் என்னவென்றால் இந்த பார்ப்பவனை பார்ப்பது இன்னும் நம்மை பார்க்கவில்லை, அல்லது அது பார்க்க தொடங்கவில்லை என்று பொருள். எனவே ஒருவருடைய வாழ்வில் இதுவரையிலும் பார்த்து கொண்டிருப்பவனை பார்ப்பது பார்க்க தொடங்கிவிட்டால் அவருடைய பாதையில் அவருக்கு முன்னால் இருக்கும் இத்தனை பிறவிகளாக பூட்டப்பட்டிருந்த அந்த மதில் சுவர்கள், மதில் கோட்டை கதவுகள் திறக்கத் தொடங்கும். எனவே நாம் உலகப் பொருட்களை பார்ப்பதால் மட்டும், உலக விஷயங்களை பார்ப்பதால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருள் நீங்கி இன்பம் வந்துவிடாது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை என்று தோன்றாது. ஆனால் எப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பதை இன்னொன்று பார்க்க தொடங்குகிறதோ அப்போது நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையில் இருந்து விடுபடும் வழியே, நிம்மதியை ஆனந்தத்தை அடையும் வழியே நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே விழிப்புணர்வு என்பதுதான் பார்ப்பவனை பார்ப்பது என்பது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.